ஜப்பான் கடற்பரப்பில் ரஷ்ய விமானங்கள் அமெரிக்கா கள்ளமிறக்கும் மேலதிக ராணுவம் ரஷ்யா ராணுவ தற்காப்பு பயிற்சிகளை ஜப்பானுக்கு அருகே மேற்கொண்டதால் குறித்த பிராந்தியத்தில் பதற்றநிலை நிலவுவதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஜப்பானிய பிரதமர் ஃபூமியோ கிஷிடோ உக்ரைன் சென்றிருந்ததுடன் அந்த சமயம் ஜப்பானில் கடற்பகுதியில் ரஷ்ய போர் விமானங்கள் பறந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ரஷ்யா தனது பலத்தை காட்டுவதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என சர்வதேச வட்டாரங்கள் இதனை தெரிவிக்கின்றன. ஏவுகணை குண்டுகளால் அதிரும் உக்ரைன், 7500 பீரங்கி குண்டுகளை வீசி எறியும் உக்ரைன். உக்ரைன் முக்கிய பகுதிகளை மீளவும் தம் வசமாக்கும் நிலையில் ரஷ்யா பாரிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்ட வண்ணமுள்ளது. ரஷ்யாவின் இந்த இராணுவ படை நகர்வை முறியடித்து தமது பகுதிகளை காப்பாற்றிட உக்ரைன் நாள் ஒன்றுக்கு 7500 ஆர்லரி எறிகணைகளை வீசிய வண்ணமுள்ளது. உக்ரைனுக்கு போட்டியாக ரஷ்யா நாளொன்றுக்கு 20,000 பீரங்கி குண்டுகளை வீசிய வண்ணம் உள்ளது. எறிகணைகள் மலை போல விழுந்து வடிப்பதால் உக்ரைன் முன்னரங்க நிலைகள் குண்டுகளினால் தொடர்ந்து அதிர்ந்த வண்ணம் உள்ளது. மக்கள் வாழ்விடங்கள், இராணுவ நிலைகள், மின்சார மையங்கள் என்பன மீளவும் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இதுவரை 25 பேர் காயமடைந்தும் 4 பலியாகியுள்ளனர். மக்கள் வாழ்விடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் என்பன பலமாக சேதமடைந்து காணப்படுகிறது. இலங்கை முழுவதும் ஆயுதப்படைகளை களமிறக்க உத்தரவு வெளியான விசேட வர்த்தமானி. நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காகவென தெரிவித்து மீண்டும் ஆயுதம் தாங்கிய படையினர் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இது தொடர்பில் விசேட வர்த்தமானியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. சீனா கடலுக்குள் அமெரிக்கா கப்பல். தென்சீனா கடல் பகுதிக்குள் அமெரிக்க இராணுவ கப்பல்கள் அத்துமுறை நுழைந்துள்ளது என சீனா கடுமையாக குற்றம் சுமத்தியுள்ளது. ரஷ்யாவுக்கு சீனா ஜனாதிபதி பயணித்து நாடு திரும்பிய வேளையில் இந்த கப்பல்கள் நுழைந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. புதிய வர்த்தக பொருளாதார ஒழுங்குகளுக்குள் சீனா ரஷ்யா பயணிக்க உள்ள வேளையில் அமெரிக்கா சீனாவுடன் வலிந்து தாக்குதலை மேற்கொள்ள முனைகிறது. ஆண்டாண்டுகளாக பல நாடுகளை அடக்கி வல்லாதிக்க வரியுடன் உளவிய அமெரிக்காவுக்கு சீனா ரஷ்யா இணைந்து உச்சந்தலையில் அடிய கொடுக்க முடிவெடுத்துள்ளன. முதலாவது இவர்கள் இலக்கு எரிபொருள் விலை ஏற்றல் மற்றும் எரிவாயு விநியோக வழிகளை தடை செய்தல் அல்லது அதன் விலைகளை உயர்த்துவது. இதன் ஊடாக நேட்டோ மற்றும் அமெரிக்கா அதன் சார்பு நாடுகள் வாழ் மக்களை கொதிநிலைக்கு தள்ளி மக்கள் எழுச்சி மூலம் ஆட்சிகளை கவிழ்க்கும் நோக்கு திட்டத்துடன் இந்த பயணங்கள் நகர்த்தப்படுகின்றன. உதாரணமாக இலங்கையில் எரிபொருள் எரிவாயு இன்றி மக்கள் வீதி இறங்கி கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சியினை ஓட ஓட விரட்டிய செயல் போன்ற நிலை ஒன்றை உருவாக்கும் நாசகார சதித்திட்டத்துடன் சீனா ரஷ்யா இப்பொழுது கூட்டணிந்து பயணிக்கின்றன. இவர்களுடன் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளும் ஒன்றிணைந்துவதால் அமெரிக்கா இஸ்ரேல் நேட்டோ நாடுகள் கொதிப்பில் உறைந்துள்ளன. பிரான்ஸ் நாட்டில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் படைத்த சாதனை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து 10 கிலோமீட்டர் மரதநோட்ட போட்டியில் தமிழ் பெண்ணொருவர் முதலிடம் பெற்றிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து பாரிஸ் சென்ற தமிழ் பெண்ணொருவரே இவ்வாறாக சாதனை படைத்திருக்கின்றார். சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் பிளாஸ்டிக் பாவனையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மரதநோட்ட போட்டி நடத்தப்பட்டது. இதில் 42 வயதான பிரவீனா நிமாலி எனும் 3 பிள்ளைகளின் தாயான இலங்கை பெண்ணே இந்த சாதனையை படைத்திருக்கின்றார். தஜிகிஸ்தானின் நோவோபோட் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தஜிகிஸ்தானின் நோவோபோட் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. டிக்டர் அளவுகோலில் 5.9 இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலநடுக்கம் 51 கிலோமீட்டர் பகுதியில் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் அல்லது பொருள் சேதம் குறித்து இதுவரையில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை.